நாப்கின் பயன்படுத்தும் பெண்கள் கவனத்திற்கு. நம்ம வீட்டு பெண்கள், நம்ம நாட்டு பெண்கள் பக்கத்துல இருக்க கடைகள்ல, மெடிக்கல் ஷாப்கள்ல அவசரத்துக்கு வாங்கி பயன்படுத்துற நாப்கின்களால பிசிஓடி ப்ராப்ளம், கட்டிகள், குப்பளங்கள், எரிச்சல், இரிட்டேஷன், அதுக்கப்புறமா மலட்டுத்தன்மை வரைக்கும் பல பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. நம்ம நாட்டு பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள் அத்தியாவசியமா வாங்கி பயன்படுத்துற அந்த நாப்கின்களால என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகுறாங்க, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான மாற்று வழிகள் வந்து என்னென்ன, அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் வேற என்ன யூஸ் பண்ணலாங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ரொம்ப வெளிப்படையா இந்த வீடியோல நம்ம தெல்ல தெளிவா பேச போறோம். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமும் கூட, அதே மாதிரி ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற பெண்கள், புதுசா இந்த வீடியோ பாக்குற பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற எக்ஸ்வை ஜெட் ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட், அதுல ஒரு லீடிங் ப்ராடக்ட் தான் நான் எடுத்திருக்கிறேன். அந்த பேக்கெட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக், அந்த பேக்கிங் பண்ண டேட்டோ இல்ல எக்ஸ்பைரி டேட்டோ எதுவும் வந்து டீட்டெயிலா இருக்காது. மூணாவது பாத்துட்டீங்கன்னா அதுல உள்ள எந்த ஒரு தரச்சான்றிதழும் இருக்காது. ஏன்னா இந்த பேட்ல வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. ஸோ அதை நான் வீடியோல காமிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணும்போது கேன்சர் வரும். ஸோ அதனால எப்படி அவங்க தரச்சான்றிதழ் கொடுக்க முடியும்? ஸோ அதனால எந்த ஒரு தரச்சான்றிதழும் டீட்டெயிலா இருக்காது. நாலாவது நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுல ஓப்பன் பண்ணதும் அதில் க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதை தான் நம்ம ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு மாத கணக்கில் வந்து நம்ம பீரோலையோ இல்லை பெண்கள் வந்து செல்ஃப்லேயோ வைப்பாங்க. அப்போ அதிகமான பூச்சிகளோ பல்லிகளோ போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அப்போ தான் நம்ம பாக்டீரியாஸ் வந்து அதில் கிரியேட் ஆகி நம்ம பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகுது. ஸோ அது பெண்களுக்கு வந்து பல விதத்தில் வந்து துன்பத்துக்குள்ளே கொண்டு போய் சீக்கிரமே மரணிக்கக்கூடிய ஒரு சூழலையும் கொண்டு போய் விடுது. ஸோ அந்த பேக்கிங் வந்து ரொம்ப ஒரு சுகாதாரமற்ற நிலையில், ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி பிளாஸ்டிக், அதை நீங்கள் மண்ணில் தூக்கி போட்டாலும் மக்காது. ஸோ இது மண்ணையும் பயங்கர கெடுதல் உண்டு பண்ணுது. 4000 வருஷம் ஆனாலும் மண்ணும் மக்கி போகாது. ஒரு ப்ராப்பர் க்ளோசிங்கே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 காயின் கூட உள்ளே போயிட்டு வந்துடும். ஸோ சின்ன சின்ன பூச்சிகளோ ஈஸியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறையா பெண்கள் வந்து ஆஃபீஸ் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது தன்னோட பேக்ஸில் போட்டு போவாங்க. அப்போ வந்து ஈஸியாக சின்ன சின்ன கேர்பின்ஸோ இல்லை அவங்க வச்சுருக்க பொட்டுகளோ அதுக்குள்ளே போய் தொந்தரவு கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டோட பேக்கிங்கில் இருக்கிற ட்ராபேக்ஸ் மட்டும்தான், ப்ராடக்ட்டில் இருக்கிற ட்ராபேக்ஸ் கிடையாது. ப்ராடக்ட்டில் இருக்கிற ட்ராபேக்ஸ் பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. ப்ராடக்ட்டுக்குள்ளே என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் இன்னும் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பாருங்கள். இப்போ இதுக்கு மாற்று வழி என்னங்க, நம்மளோட ப்ராடக்ட் வரலாம், பியூர் ஆர்கானிக் நாப்கின். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து இதை வந்து ப்ராடக்டை நம்ம சந்தைக்கே கொண்டு போக முடியும். இதில் என்னென்ன சர்டிஃபைட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ISO 9000 சர்டிஃபைட் இருக்குது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா FDA, அதாவது ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது உணவு மற்றும் மருந்து இந்த தயாரிப்புக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இந்த FDA சர்டிஃபைட் பண்ணியிருந்தால் தான் உணவு பொருளோ இல்லை மருந்து பொருட்களோ அவங்க வந்து சேல் பண்ண முடியும். அந்த ஒரு FDA சர்டிஃபிகேட் இதில் இருக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட் என்னென்னா CE சர்டிஃபைடு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கன்ஃபர்மிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து மொத்தம் வந்து 51 கண்ட்ரீஸ் இருக்குது. 51 கண்ட்ரீஸ் ப்ளஸ் 6 டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ அந்த அத்தனை கண்ட்ரீஸ்லேயும் வந்து நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த CE சர்டிஃபைடு இருந்தால் தான் நம்ம வந்து இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ நம்ம பண்ண முடியும். அந்தளவுக்கு CE சர்டிஃபைடுன்னு அதோட சுருக்கம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபைடு இருக்கிற ப்ராடக்ட் வந்து மனிதனுக்கோ, மிருகங்களுக்கோ, தாவரங்களுக்கோ, சுற்றுப்புற சூழலுக்கோ எந்த விளைவையும் இந்த ப்ராடக்ட் உண்டு பண்ணாது. அப்படி ஒரு சர்டிஃபைட் பெற்றது தான் இந்த ப்ராடக்ட். ஒரு எப்போ வந்து மேனுஃபேக்சர் ஆனது, எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பைரி டேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு சேஃப்டியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுற மெத்தடு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்படி நம்ம பண்ணும்போது வந்து எந்த ஒரு பேக்டீரியாஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லாக்கிங் சிஸ்டம் வந்து இதில் வச்சுருக்கிறாங்க, ஓப்பன் க்ளோஸ் மெத்தட் வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஃபுட் கிரேட் கோட்டிங் பேப்பர், அதாவது நம்ம பிஸ்கட் பாக்கெட், சாக்லேட்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த பாக்கெட்ஸ் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு உணவு இதில் நீங்கள் மண்ணில் போட்டாலும் மக்கி போகும். ஏன்னா இதில் கைட்டின் டெக்னாலஜி இருக்குது, இது மக்கி போகும் தன்மை கூடிய ஒரு பேப்பருங்க. ஸோ இதில் உள்ள பேட் இதில் வந்து 10 பேட்ஸ் இருக்கும். இந்த பேடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோசிங் சிஸ்டம் இருக்கும், அதாவது எங்கேயுமே ஓப்பன் இருக்காது, நல்லா சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே ஓப்பனிங் இருக்கவே இருக்காது. நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த சீலை பிரித்து தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இதுவும் மக்கிம் போகும் தன்மை கொண்ட ஒரு கோட்டிங் பேப்பர் தாங்க. இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற லீடிங் ப்ராடக்ட்டுங்க. அந்த நீங்கள் மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா பியூர் பிளாஸ்டிக். இது
இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற லீடிங் ப்ராண்டை வந்து ரெட் கலர் பிளேட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபெமி அனியன் நாப் நாப்கின்ங்க. இது பேப்பருங்க. இது வந்து ஏசியா மக்கிப்போக தன்மை கொண்ட கைட்டின் டெக்னாலஜி அடங்கிய பேப்பர். இதில் இப்போ 100 ml ரெண்டுலேயுமே எப்படி 100 ml வாட்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஏன் 100 ml வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தத்தின் அடர்த்தி அதிகம், பிளட்டோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால 100 ml வாட்டர் ஈக்குவல் டு 30 ml பிளட்டு. ஸோ ஒரு பீரியட் சைக்கிளுக்கே வந்து பெண்ணுக்கு வந்து 30 to 35 ml லீக்கேஜ் தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணுறாங்க. அதனால நம்ம 100 ml வாட்டர் இப்போ ரெண்டு ப்ராடக்ட்லையுமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 50 ml ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துருக்குறோம். இந்த 50 ml வாட்டர் வந்து இந்த லீடிங் பிராண்டில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 50 ml-க்கு இது தாங்க மாட்டேங்குது. ஏன்னா இதில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக், அதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஈரத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 50 ml இந்த செகண்ட் 50 ml-ஐயும் நம்ம அந்த லீடிங் பிராண்டில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அந்த வாட்டர் வந்து சக் பண்ணவே இல்லை, வாட்டர்லாம் வெளியே வருது, பிளேட்டில் வெளியே வருது, உங்களால் பார்க்க முடியுதா? இதில் பாருங்கள், நீங்கள் வாட்டர் எல்லாமே அப்படியே வெளியே வந்துருச்சு, பிளேட்டில் எப்படி ஃப்ளோட் ஆகுதுங்கிறது உங்களால் பார்க்க முடியுதுங்களா? இந்த நாப்கின் வந்து 100 ml வாட்டரை கூட சக் பண்ணலை பாருங்கள். இப்போ ஃபெமி ஆனியன் நாப்கினில் ஒரு 100 ml அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 50 ml தான் போட்டுருக்கோம். நம்ம 50 ml போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், நான் இதை வந்து தொட்டு காட்டுறேன். கை என் கையில் வந்து ஈரமே இல்லை பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, ஃபீல் பண்ண முடியுதா? என் கையை பாருங்கள், ஒரு துளி கூட இதில் ஈரம் இல்லை. இன்னொரு 50 ml நீங்கள் இதில் போர் பண்ணுங்கள். இப்போது டோட்டலாக 100 ml ஆக போகுது. 100 ml இதில் நம்ம போர் பண்ணதுக்கப்புறமும் வாட்டர் வந்து சக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இருங்க இருங்க. நீங்கள் பாருங்கள், என்னோடய கையில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. ஃபுல்லாக 100 ml வாட்டரையும் சக் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் நம்மளோட ரெண்டு நாப்கின்க்குமே டிஃப்ரென்ஸை வந்து பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ வாட்டர்ஸ். எவ்வளோ தண்ணி இதில் வெளியே வந்திருக்கு பாருங்க. இன்னும் வெளியே வராமல், இன்னும் நீங்கள் அதை நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய வெளியே வரும். ஸோ இதுதான் நடக்கும்போது உட்காரும்போது பெண்களுக்கு பாடியில் ட்ராவல் ஆகி பெண்களுக்கு பல தொந்தரவு கொடுக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் நம்ம பெண்கள் வந்து இதை நம்ம பார்த்துருப்போமா, அதாவது விளம்பரத்தில் நம்ம பார்க்குறோம், ஓடலாம் ஆடலாம் பறக்கலாம் தாவலாம் அப்படின்றத சொல்கிறாங்க, ஈரப்பதமே இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் லேயரே பிளாஸ்டிக் இருக்கும்போது அது எப்படி ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்? பிளாஸ்டிக் வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டதா? இல்லவே இல்லை. ஸோ அதில் ஃபஸ்ட் லேயரே பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் தான். இதுதான் வந்து ஸ்கின்ல உங்களுக்கு டச் ஆகுது. ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து பியூர் பிளாஸ்டிக்ங்க. இதுதான் உங்களோட ஸ்கின்ல டச் ஆகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ பார்த்தீங்களா, இப்படி ஒரு பிளாஸ்டிக் இருந்தால் ஸ்கின் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்களே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சும்? ஸோ அந்த ஈரத்தன்மை அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர். செகண்ட் லேயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய பேப்பர் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்கிறது இதுதான். செகண்ட் லேயர்ஸில் நீங்கள் பாருங்கள், அதாவது செகண்ட் லேயரில் வந்து இது ரீசைக்கிள்டு பேப்பருங்க. இதை வந்து ரீசைக்கிள் பண்ணிவிட்டு இதில் அது என்ன
குளோரின் ப்ளீச்சிங் போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. ஏன்னா சுத்தம் பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டான ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் கிடைக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த குளோரின் ப்ளீச்சிங் ஸ்மெல் வரக்கூடாது, குளோரின் கலந்த டயாக்சின் எல்லாமே உருவாயிரும். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு இது வந்து கலரிங் பண்ணி இது கலரிங் இது வந்து சாயம் இது வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அந்த ஒரு சென்சிட்டிவான பிளேஸில் நீங்கள் எப்படி இதை வந்து இந்த மாதிரியானது யூஸ் பண்ணிக்க முடியும்? அண்ட் தென் இந்த குளோரின் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இதுக்கு வந்து பெர்ஃப்யூம் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் வந்து நீங்கள் முக மூக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு முகர்ந்து பார்த்தீங்கனாலே இது அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் உங்களுக்கு பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகுது. இந்த ஈரத்தன்மை அப்படியே பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி அந்த கலரிங்ஸும் அந்த சாயமும் பாடிக்குள்ளே உங்களுக்கு போகுது. அதுதான் அதுதான் உங்களுக்கு தலைவலி வயிற்று வலியே தீராத வயிற்று வலியே உண்டு பண்ணுறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இயற்கையினால தான் வயிற்று வலி வருது, இயற்கையினால தான் தலைவலி வருது அப்படின்ட்டு, இல்லவே இல்லை. அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லேயர் பார்த்தோம். தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல்லுங்க. இதில் பாருங்கள் நல்லா தெரியும் சிலிக்கான் ஜெல். சிலிக்கான் ஜெல்லுக்கு வந்து அந்த ஈரத்தை உறிஞ்சுமே தவிர அதை ட்ரை ஆகாது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது சிலிக்கான் ஜெல் வந்து ஒரு கண்ணாடி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மூலப்பொருள், பெட்ரோலியம் ஜெல் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மூலப்பொருள். கண்ணாடி அறுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம ஷூ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே சின்ன பாக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஈரத்தன்மை வரக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ இது இவ்வளோ லீக்கேஜ் வந்து அதை எப்படிங்க உறிஞ்சோம்? இதை நீங்கள் அதை பிழிஞ்சு பார்க்கும்போது எவ்வளோ தண்ணி, அவ்வளோ 100 ml வாட்டர் இப்படி வெளியே வந்துருச்சு. கொஞ்சம் கூட இதை சக் பண்ணலை, ட்ரை பண்ணலை, எதுவும் பண்ணலை. இதுதான் பெண்களுக்கு போய் கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், லங் கேன்சர், வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோலாம் போகும் பெண்களுக்கு. அதாவது ரெண்டாவது பீரியட்ஸே அவங்களுக்கு கரெக்டாக ரெகுலராக வராது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதிகமாக இருக்கும். அது இது உண்டு பண்ணுற ஒரு சைடு எஃபெக்ட் தான். பெண்களுக்கு கர்ப்பப்பை ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கான காரணங்கள், மூல காரணங்கள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துகிற நாப்கின் தான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின்னால தான், அதுவும் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற நாப்கின்னால தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது, மார்பக புற்றுநோய் வருது, பல தொந்தரவுகள். இப்போலாம் 35 வயசில் யூட்ரஸை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்கள் அப்படின்ற ஒரு சர்வே எடுத்து ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம நீதியரசர்கள் முன்னாடி வந்து வழக்கு விசாரணைக்காக காத்திருப்பில் உள்ளது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லேயர் பார்த்துட்டிங்கன்னா பியூர் பிளாஸ்டிக் பலூன் மாதிரி வருதாங்க. பலூன் மாதிரி அதே இதை நீங்கள் எப்படி ஸ்கின்ல டச் பண்ணால், நம்ம பேண்டீஸில் ஃபிட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ காற்று சுத்தமாக உள்ள போகவே போகாது. இதனால தான் கர்ப்பப்பை டேமேஜ் ஆகிறது, பெண்களுக்கு மலட்டுத்தன்மையும் வர்றது. சின்ன குழந்தைங்க 10 வயசுலேருந்து இந்த சிலிக்கான் ஜெல்லையும் இந்த பெர்ஃப்யூமையும் இந்த கெமிக்கலையும் பாடிக்குள்ள அனுப்புறதுனால தான் நம்மளோட குழந்தைகளை கணவர்கள்லாம் பராமரிக்கிற பெண்கள் வந்து சீக்கிரமே மரணிக்கிறாங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டு. 50 வயசில் தன்னோட பேரம் பேத்திகளோட கொஞ்சி விளையாடுற வயசில் வந்து கரண்ட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. 48 வயசுலேயே நீங்கள் பார்க்கல அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா கேன்சர், எதுக்காக அந்த கேன்சர் வருது? ஆண்கள் வந்து சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு கேன்சர் வரலாம். பெண்கள், நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறாங்களா, சிகரெட் அடிக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அவங்க பல பிரச்சனையில் புற்றுநோய் பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த நாப்கின் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 4 லேயர்ஸ் தான் இருந்தது. அதுலேயும் 2 லேயர் வந்து பிளாஸ்டிக்கு, 1 லேயர் வந்து சிலிக்கான் ஜெல்லு, இன்னொரு லேயர் வந்து இது வந்து பேப்பர், அதாவது ரீசைக்கிள் பண்ண பேப்பர். அதுலேயும் வந்து கலரிங் இருக்குது ஃப்ராக்ரன்ஸோட. இந்த ஃபஸ்ட் லேயரே வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால தான் தடிப்பு, கொப்பளங்கள், அதுக்கப்புறம் இரிட்டேஷன்ஸ், இச்சிங் எல்லாமே வந்து வருது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் வந்து முழு முதற் காரணம். இப்போது நம்மளோட ஃபெமி ஆனியான் நாப்கினில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, எப்படி எப்படியெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி எடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க, பருத்தியை பிரித்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வச்சுருக்கு வந்து முதல் தரமான காட்டன், பருத்தியில் எடுக்கப்பட்ட முதல் தரமான காட்டன். நம்ம டாக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சர்ஜிக்கல் காட்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆப்ரேஷன் தேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பியூர் காட்டன், சர்ஜிக்கல் காட்டன். ஸோ அந்த மாதிரி ஒரு காட்டன். இவ்வளோ நம்ம 100 ml வாட்டர் நம்ம விட்டோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் தான் நீங்கள் வாட்டர் பூர் பண்ணீங்க. ஆனால் இதில் வாட்டர் கண்டென்ட்டே தெரியல, நீங்கள் பாருங்களேன் வாட்டர் இருக்கிற மாதிரியே தெரியல இதில். ஏன்னா இது வந்து பியூர் காட்டன். உங்களுக்கு இதில் வந்து ஏர் லைடுக்கும் பாருங்கள் ஹோல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஏர் சர்க்குலேட் ஆகும். அதுக்கடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேயருங்க. ஸோ இதில் வந்து 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெக்னாலஜி என்னன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆனியான். ஆனியான்னா நம்ம படிச்சிருப்போம், சயின்ஸில் படிச்சிருப்போம் ஆனியான் கேட்டேன். ஆனியான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியாவில் வந்து வேலை செய்யுதுங்க. அதாவது கெட்ட பாக்டீரியாவை கொண்டுடுது. இந்த சிப்பை வந்து நீங்கள் வந்து பசும்பால், அதாவது பாக்கெட் பால் கிடையாது, பாக்கெட்டில் வந்து பாக்கெட் பாலில் வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்க. ஸோ பசும்பாலில் இந்த சிப்பை வந்து நீங்கள் 24 hours நீங்கள் அந்த சிப்பை நீங்கள் வந்து பசும்பாலில் போட்டுட்டு நீங்கள் 24 hours கழிச்சு இதை ரிமூவ் பண்ணிட்டா இதோட சாயமும் அதில் இறங்காது. ரெண்டாவதுனா பாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. 24 மணி நேரம் கழித்து பால் காய்ச்சும் போது பால் உங்களுக்கு பொங்கித்து தான் வருமே தவிர உங்களுக்கு பால் கெட்டு போகவே செய்யாதுங்க. ஏன்னா அதில் உள்ள கெட்ட பாக்டீரியா உருவாக விடாமல்
இது தடுக்குதுங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரத்தத்தில் உருவாகிற கெட்ட பேக்டீரியா வந்து கட்டாயமாக தடுக்கும். நம்ம மனித உடலில் இருக்கும்பொழுது அது நல்ல ரத்தம், மனித உடலிலிருந்து வெளியில் வந்ததும் அது கெட்ட ரத்தமாக மாறிடுது. அதாவது 2 hoursக்குள்ளே ஒரு சொட்டு பிளட்டில் வந்து 107 பேக்டீரியா உருவாதுங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட் பிளாஸ்டிக் அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் யார் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்க? இல்லவே இல்லை. 24 மணி நேரம் 12 பேடாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே பெண்கள், உங்களுக்கே தெரியும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மாத்துறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. வேலைக்கு போகிற பெண்களுக்கு மாத்துறதுக்கு டைம் இல்லை, படிக்க போகிற பெண்களுக்கு மாத்துறதுக்கு டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக 5 hours 6 hours யூஸ் பண்ணும்போது அந்த 107 பேக்டீரியாஸ் தான் மல்டிபிள் ஆகி உங்களுக்கு லட்சக்கணக்கில் பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகுதுங்க. ஸோ அந்த பேக்டீரியாஸை கொல்லக்கூடிய டெக்னாலஜி தான் இதில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தாங்க இந்த பேடு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் யூஸ் பண்ணுற பேடு கிடையாது, ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் முழுவதும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேடு. நம்ம எவ்வளோதான் நம்ம ஈரம் நம்ம 100 ml போட்டோம், அப்போ பாருங்க எந்த ஒரு ஈரத்தன்மையுமே இல்லை. ஸோ அதை நம்ம தாராளமாக 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் இன்ஃப்ராரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரிய ஒளியில் கிடைக்கிற அகச்சிவப்பு கதிர்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் வந்து அந்த டேஸில் வந்து எனர்ஜி லாஸ் பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து மூடு வந்து உற்சாகமாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த விட்டமின் டி அவங்களுக்கு கிடைக்கணும். நம்ம சூரிய ஒளியில் விட்டமின் டி அதிகமாகவே கிடைக்குது, ஸோ அதை ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் என்ன பண்ணும், நம்ம உலகமே காந்த சக்தியில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மேக்னெட்டிக் வந்து நல்ல நம்மளுக்கு அந்த மைண்ட் வர நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குதுங்க. ஸோ அந்த எரிச்சலோ அந்த வயிற்று வலியோ அந்த ரொம்ப வந்து தலைவலி உருவாகும், அந்த தலைவலி உருவாகிறதுக்கான அதில் உள்ள கெமிக்கல். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்ற ரொம்ப ஒரு கூலிங்னஸை கொடுக்கும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தியானம் பண்ணும்போது மைண்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஒரு உற்சாகமான ஒரு மூடு வந்து உங்களுக்கு அந்த டயத்தில் இருக்கும், ஏன்னா மேக்னெட்டிக் டெக்னாலஜி இருக்கனால. ஃபோர்த் டெக்னாலஜி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நானோ டெக்னாலஜிங்க. நானோ வந்து நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்குது, அதாவது வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்களை சீராக இயங்க வைக்குது. நம்ம நாளமில்லா சுரப்பிகள் சரியாக இயங்காததுனால தான் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது, தைராய்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பெண்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நானோ டெக்னாலஜி வந்து அவங்கள நல்ல ஒரு நிலையில் அவங்கள இருக்க வைக்குது, ஹார்மோன் உள்ள அணுக்களை வந்து சீராக இயங்க வைக்கிறது. அஞ்சாவது டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கைட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். அதாவது கைட்டீன் வந்து அதாவது பெண்களோ குழந்தைகளோ அந்த மாதத்தில் 5 நாள் ஈரப்பதத்தோடு இருக்கும் பொழுது வந்து ஃபங்கஸ் உருவாகும், பூஞ்சை உருவாகும், அந்த பூஞ்சை உருவாகத்தை தடுக்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைட்டீன் வந்து மக்கிப்போகும் தன்மை கொண்டது. இந்த கைட்டின் இந்த டெக்னாலஜியோட இதை நீங்கள் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் குப்பையில் போடும்போது 6 மாதத்துக்குள்ளே மக்கி போயிடும், சுத்தமாக மக்கி போயிடுங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அதில் பேக்டீரியாஸே இருக்காது, இது கொன்றும், வந்த உடனே எல்லா பேக்டீரியாஸும் வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ அந்த பேடை வந்து சுத்தமாக மக்கி போக வச்சிடும். அடுத்து மூணாவது லேயர் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிளிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குதுங்களா? இது வந்து பியூர் காட்டனுங்க, பருத்தியில் எடுக்கப்பட்ட முதல் தரமான காட்டன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் அந்த ஈரப்பதமே இல்லை பாருங்கள், நம்ம 100 ml விட்டோம், ஈரப்பதமே இல்லை, அதில் உள்ள பருத்தி தூசி தான் மேலே வருது, அந்த பஞ்சு தூசி தான் மேலே வருது. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லேயரும் வச்சுருக்காங்க, அந்த ஏர் சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ஃபோர்த் லேயரும் வச்சுருக்காங்க சின்ன சின்ன ஹோல்ஸில். இது வந்து பியூர் காட்டனால் ஆனது, ஃபோர்த் லேயராக வச்சுருக்கிறாங்க. அதுக்கடியில் தான் பார்த்தீங்கன்னா கத்தாழை ஜெல்லு வச்சுருக்கிறாங்கங்க. ஸோ கத்தாழை ஜெல் வந்து கூலிங்னஸை கொடுக்கும். கத்தாழை ஜெல்லு மட்டும் இல்லை, சோளத்தட்டு, அந்த சோளத்தட்டில் உள்ள தண்டு, சோளத்தட்டு அந்த செடியில் பார்த்தீங்கன்னா தண்டு இருக்கும். ஸோ அந்த தண்டை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது அவர் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த நாப்கினில் உள்ளே இருக்கிற அலோவேரா ஜெல்லுங்க. இதே வந்து அந்த நாப்கினில் சிலிக்கான் ஜெல் இருந்தது. இதை பாருங்க, நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ். நாம் அதை பிழியும் போது தண்ணி வந்து கொட்டுச்சு பார்த்தீங்களா? இதை கொட்டும்போது, இதை நம்ம பிழியும் போது உள்ளே இருந்து நம்ம ஊற்றின ஒரு 100 ml வாட்டரில் ஒரு 10 ml கூட வெளியே வரல. இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இஃப் இட்ஸ் பிளட்டாக இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சேஃப்டியை கொடுக்கும் அப்படிங்கிறத. ஸோ லீக்கேஜ் சுத்தமாக இருக்காது, கூலி கையில் நான் வச்சுருக்கேன், ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ அந்த தன்மை இதில் இருக்குது. ஏன்னா சோள தட்டோட தண்டும் மக்காச்சோளத்தோட இது வந்து அலோவேரா ஜெல்ங்க. நம்ம ஊற்றின 100 ml வாட்டரில் கொஞ்சமாச்சு இதில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதை ஆக்சுவலி பிழிகிறேன், கொஞ்சம் கூட தண்ணி வெளியே வரலை, நீங்களே பாருங்களேன். இது வந்து லாஸ்ட் லேயருங்க. லாஸ்ட் லேயரும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் வச்சுருக்கிறாங்க, ஏன்னா பேண்டிஸில் வந்து லீக்கேஜ் எக்காரணம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இதையே வந்து நம்ம அந்த ப்ராடக்டில் பார்க்கும்போது அது ஃபுல்லி பிளாஸ்டிக்காக இருந்தது, ரப்பர் மாதிரி பலூன் மாதிரி வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபுல்லி காட்டனுங்க, நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக காட்டன், பியூர் காட்டன். இல்லை லாஸ்ட் லேயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கி போகும் தன்மைக்குரிய
காட்டன் அண்ட் பேப்பர் தாங்க. ஸோ இது ஈஸியாக மண்ணில் போட்டால் மக்கிடும். ரெண்டாவது வந்து பேண்டீஸில் ஸ்டிச் பண்ணும்போதும் ஏரும் உங்களுக்கு வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ எந்த ஒரு தொந்தரவும் இது கொடுக்காது. இதில் ஒரு நாலு ஸ்டெப் இருக்கும் பாருங்கள். இந்த கோட்டில் தான் இதில் ஒரு நாலு ஸ்டெப் இருக்கும் பாருங்கள். இந்த கோட்டில் தான் வந்து கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் உள்ளது வந்து இண்டஸ்ட்ரியல் கம். இதில் உள்ளது கூட இயற்கையில் எடுக்கப்பட்ட கம், ஃப்ரூட்ஸில் எடுக்கப்பட்ட கம்மு தாங்க இதில் வந்து வச்சுருக்காங்க. அதாவது பெண்மையை வந்து எக்காரணம் கொண்டும் ஒரு துச்சமாக நினைக்கக்கூடாது, பெண்மையை வந்து போற்றணும், அந்த தாய்மையை வந்து பாதுகாக்கணும் ஒரு மெத்தடில் வந்து இதை அழகாக ஒரு எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இது இது ஈஸியாக மண்ணில் போட்டால் மக்கி போயிடும். இதனால் மண்ணும் மலடாகாது, பெண்ணும் மலடாகாது. இது இது ஆக்சுவலி அடிஷ்னல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த சிலிக்கான் ஜெல்லும் இருக்குது, அப்புறம் நம்மளோட அலோவேரா ஜெல்லும் இருக்குது. ரெண்டு நாப்கின்லேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து இந்த கிளாஸில் சிலிக்கான் ஜெல்லை போடுறோம், அலோவேரா ஜெல்லை இந்த கிளாஸில் போடுறோம். இதில் எக்ஸ்ட்ரா வாட்டரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தோட அடர்த்தியோட கம்பேர் பண்ணும்போது 35 ML தானே, 35 ML 30 to 35 ML வந்து 100 ML வாட்டருக்கு வந்து ஈக்குவல் ஆகும். அதனால் நம்ம 100 ML வாட்டர் யூஸ் பண்ணோம். இப்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம 50 ML இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சிலிக்கான் ஜெல்லு, அந்த ப்ராடக்ட்லேருந்து எடுத்தது. இது வந்து நம்மளோட ஃபெமி ஆனியான் நாப்கின்லேருந்து எடுத்தது அலோவேரா ஜெல். ஃபஸ்ட்டு நம்ம இதில் 50 ML வாட்டர் வந்து போர் பண்ணலாம். இதுலேயும் 50 ML வாட்டர் போர் பண்ணலாம். இதில் நம்ம 50 ML வாட்டர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். பாருங்கள் தண்ணி எப்படி வெளியே வருதுன்னு, தனியாக உங்களுக்கு பார்க்க முடியுதா, ஃபீல் பண்ண முடியுதா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட வாட்டரு 50 ML. இப்போது நம்மளோட அலோவேரா ஜெல்லில் நம்ம 50 ML போட்டிருந்தோம். இது வந்து என்ன ஆகிருக்கு பாருங்கள், ஒரு துளி தண்ணி வெளியே வருதானே. நான் இந்த பாட்டிலை கவுத்துறேன், தண்ணி வருதா பார்த்தீங்களா, ஒரு துளி கூட வெளியே வரல ஆக்சுவலி. ஸோ இது 100 ML காட்டிலும் எக்ஸ்ட்ரா 50 ML இது வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட லீக்கேஜ் கொடுக்காது, ட்ரைனஸ் தான் கொடுக்கும். பார்த்தீங்களா 50 ML உங்களுக்கு தண்ணி ஏதாவது பார்க்க முடியுதா? ஏன்னா கத்தாழை செடியெல்லாம் நம்ம வந்து பாலைவனத்தில் இந்த மாதிரி ரொம்ப வறண்ட நிலத்தில் இருக்கும். அப்போ தண்ணியை நம்ம ஊற்ற ஊற்ற அந்த கத்தாழை செடி வந்து உறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஈரத்தை உறிஞ்சிற தன்மை வந்து கற்றாழைக்கு அதிகமாக இருக்குது. அதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலம் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜே வரவே வராது. ஸோ இது ஃபுல்லாக வந்து கூலிங்னஸோட ஃபுல்லாக அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. அதே ஸ்டேஜில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த லீடிங் பிராண்டோட தரங்க, வேறு ஒன்றும் இல்லை. டெமோ செக்ஷனை வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நானும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தேன் அதை நேரில் பார்க்கும்போது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நாப்கினை இழுக்கும்போது அது எப்படி பிளாஸ்டிக் பலூன் மாதிரி வந்தது அப்படிங்கிறத. இது வந்து ஒரு பெண்ணோட பிறப்புறுப்பில் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். அது ஒரு பிளாஸ்டிக், அது ஸ்கின்ல சென்சிட்டிவான ஸ்கின்ல அது இருக்க போகுது அப்படிங்கிறது எந்தெந்த விதமான விளைவுகளை அவங்களுக்கு கொடுக்குங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்ததி பெண்கள் சமுதாயம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பயம் வந்து கண்டிப்பாக உங்கள் மனசில் ஏற்படும். இப்படி ஒரு பயம் வந்து மனசில் ஏற்பட்டதுக்கப்புறமா எதன் மூலமாக ஒரு புது நம்பிக்கை பிறந்துச்சு அப்படின்னா ஃபெமி ஆனியான் நாப்கின்னால தான். ஏன்னா அதில் பயன்படுத்தியிருக்கிற காட்டன் எல்லாத்தையுமே நான் தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்க்கும்போதே ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஒரு சென்சிட்டிவான ஸ்கின்ல அது இருக்குது, படுது அப்படின்னா அது எந்த விதமான பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கிறத தொட்டு பார்க்கும்போது, அதை பிச்சு பார்க்கும்போது அந்த காட்டன் நூல் வருது பார்த்தீங்களா, அதுலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சது, ஒரு நம்பிக்கையும் கிடச்சிது. இந்த ஃபெமி ஆனியான் நாப்கின் வந்து 250 ரூபாய் வருதுங்க. இதில் வந்து 10 பீசஸ் இருக்குது. நம்ம எக்கனாமிக்கலாக கணக்கு பண்ணி பார்க்கலாமே. மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு லீடிங் பிராண்டை எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 7 பேட்ஸ் இருக்கும். 80 ரூபாய் வந்து விலை வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் சராசரியாக ஒரு 3 அல்லது 4 பேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 to 35 ரூபாய் வரைக்கும் விலை வந்து வந்துடுது உங்களுக்கு. இந்த ஃபெமி ஆனியான் நாப்கினில் வந்து 250 ரூபாய்க்கு 10 பேட்ஸ் வந்துருக்குங்க. ஒரு பேடோட விலை 25 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஒரு பேட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 25 ரூபாய் தான் செலவே ஆகும். ஹெல்த்ங்கிற வயசுலையும் சரி எக்கனாமிக்கல் வயசுலையும் சரி இது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த ஃபெமி ஆனியான் நாப்கினை வந்து தொடர்ந்து பயன்படுத்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா வந்து கட்டிகள், கொப்பளங்கள், எரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி மலட்டுத்தன்மையும் சரியாகுதுங்க. ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதனால் வந்து நிறைய பெண்மணிகள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, இது எப்படி சரியாகும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நிறைய பெண்மணிகள், நிறைய சகோதரிகள், தாய்மார்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க.
பயன்படுத்திட்டு அவங்களோட ரிவ்யூஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து அடுத்து வருது, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்மளோட சேனலில் 70% மேலே பெண்கள் தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா எனக்கும் ஒரு தங்கை இருக்காங்க, நானும் ஒரு தாயோட வயிறில் தானே பிறந்தேன். ஒரு பெண்ணுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு தெரியாமல் இருக்கும்போது, ஒரு ஆணுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு தெரிய வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அவங்களோட ரத்த பந்தத்துக்கோ இல்லை அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கோ இந்த விழிப்புணர்வை சென்று சேர்க்க வேண்டியது அந்த ஆணோட கடமையாகுது. அதை அடிப்படையில் வச்சு தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் வந்து இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாற்று வழிக்கு மாறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இதை ஆண்களும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தங்கையோ தாயோ இல்லைனா மனைவியோ காதலியோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை ஆட்கொண்டிருந்தது அப்படின்னா அதுலேருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் இதை ஆர்டர் பண்ணலாம், வாங்கலாம், வாங்கி பயன்படுத்தலாம், இல்லைனா வாங்கி பரிசளிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு. அதில் எந்த விதமான தவறு எதுவும் இல்லைங்க. ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வருது. இதே நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 40-45 வயசுலேயே வந்து கர்ப்பப்பையை நீக்கிற கொடுமையிலேருந்து பெண்களை வந்து பாதுகாக்கணும், காப்பாற்றி கொண்டு வரணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம வரலங்கிற ஒரு சத்திய வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.